உங்களுக்கெல்லாம் என்னடா குறை வச்சா? பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணல, வேலை வேலைக்கு பொங்கி போடல, கேட்டதெல்லாம் உங்களுக்கு வாங்கி தரல, படிக்க வைக்கல, கல்யாணம் பண்ணி வைக்கல, கொஞ்சம் கூட பாசம் இல்லாம நன்றி விசுவாசம் இல்லாம நாக்கு மேல பல்ல போட்டு அவளை போய் தப்பா பேசிட்டியடா படுவாவி. தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க தாத்தா. இதை தவிர என்னால இப்ப என்ன கேக்குறதுன்னு எனக்கு புரியல. நான் அம்மாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும்னா அதுக்கு நீங்க முதல்ல அமைதியா இருக்கணும் தாத்தா. நீங்க அமைதியா இருந்தாதான் தாத்தா என்னால ஓடி ஆடி அம்மாவை தேட முடியும். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா டோட்டலா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். கொஞ்சம் பொறுத்துக்க மாட்டீங்களா நீங்க? அதான்டா, எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி தொலைச்சிட்டியே, இதுக்கு மேல புதுசா என்ன ஆகணும்? தள்ளி போட போதுங்களா? உங்களை எல்லாம் நம்பி 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. நானே போறேன், நானே போய் என் லட்சுமி தேடுறேன். என்ன நடக்குது இங்க? பேஷண்ட் நினைச்சீங்களா, வேற ஏதாவது நினைச்சீங்களா? ஆளாளுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க. டாக்டர், சத்தம் போட்டது நாங்க இல்ல, தாத்தா தான். மிஸ்டர் திருவேங்கடம், நீங்க படிச்சவர் தானே, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல சார், என் மருமகளை காணும், அதுதான் என் ப்ராப்ளம். அவ திரும்ப வந்துட்டான்னா எல்லாம் சரியா போயிடும். நோ மிஸ்டர் திருவேங்கடம், யூ ஆர் நாட் நார்மல். உங்களுக்கு லைட்டா நெஞ்சு வலி வந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? என் நெஞ்சு இன்னும் வெடிக்காம இருக்கேன், அத நினைச்சு சந்தோஷப்படுங்க டாக்டர். அத நினைச்சு உங்க பேரனும் மருமகளும் சந்தோஷப்படுவாங்களா? டாக்டர், அவர்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க டாக்டர். அவரை தூங்க வைங்க, இல்லைனா அவர் கூல் ஆகுற மாதிரி ஏதாவது சொல்லுங்க டாக்டர். டேய், அவர் என்னடா சொல்றது? நான் சொல்றேன்டா, என் லட்சுமி வந்தாதான் எனக்கு கூல் ஆகும். அவளை தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இப்படி ரெண்டு பேரும் என் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இன்னும் கோபம் அதிகமா தான் வரும். ஆல் ரைட் மிஸ்டர் திருவேங்கடம், நீங்க அமைதியா இருங்க, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. உங்க பேரன் மருமக பொண்ண கட்டாயமா கூட்டிட்டு வருவான், சரியா? நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். அப்புறம் தேடுறாங்க இல்லையா உங்க மருமக பொண்ண, அதுவும் கெட்டு போகும். பாத்துக்கோங்க சிஸ்டர், நீங்க பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில வாங்க. ஆஸ் பர் த ரிப்போர்ட், தாத்தா இப்போ நார்மலாக தான் இருக்காரு. அவருக்கு நெஞ்சு வலி வந்தது உண்மைதான், ஆனால் பெருசாக பயப்பட எதுவுமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த வார்த்தை எப்போ உங்க வாயிலிருந்து வரும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். தேங்க்ஸ் அல்லா. ஆனால் பிபி மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கு, அவர் டென்ஷன் ஆகவே கூடாது. அவர் மனசு நொந்து கத்த ஆரம்பிச்சாருன்னா பிபி அதிகமாயிடும். பார்த்துக்கங்க, அவர் வயசுக்கு இப்போ இருக்கிறது ரொம்ப ஜாஸ்தி, அதனால அவர் மனசு கோணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர், கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்கிறோம். ஓகே, தேங்க் யூ டாக்டர். மெதுவா பாத்து, மெதுவா பாத்து பாத்து. வலி இருக்கா? இல்லன்னு சொல்ல முடியாது, தாங்கிக்கிற அளவுக்கு இருக்கு. ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். உடம்பு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு, ஆனா மனசு தான் ஒரு இடமா நிக்க மாட்டேங்குது. எதே தெய்வம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கு. பாருங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், ஹாஸ்பிட்டல் வந்து படுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்க ஹோட்டல் என்ன நிலைமையில இருக்கோ, மேடி எப்படி பாத்துக்கிறாளோ என்னவோ, அதே யோசனையா இருக்கு. இத்தனை வருஷமா உங்க கூடவே இருக்கிறாங்க தானே அவங்களும், ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க இல்லனா எப்படி வேலை பாக்குறதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும் தான், இருந்தாலும் சரி, என் போன் உங்ககிட்ட தானே இருக்கு. ஆமா. யாராச்சும் கால் பண்ணாங்களா? அதை ஏன் கேக்குறீங்க சார்? ஒரு போன் வந்தது, ஆனா அதை எப்படி அட்டன் பண்றதுன்னு தெரியாம நான் என்னென்னமோ பண்ணி அமுக்குனேன், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் நான் ஆன் பண்ணவே இல்லை சார். தப்பா நினைச்சுக்காதீங்க சார். இதுக்கு எதுக்கு இங்க தப்பா நினைச்சுக்க போறேன்? யாரும் கூப்பிடாட்டா சந்தோஷம்தான். இப்படி உலகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாம தனியா கொஞ்ச நாள் இருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பாக்குறேன்.
ஆண்டவனா பாத்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கா. அத அனுபவிக்க தெரியாம போன் எங்க இருக்குன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். பாத்ரூம் நல்லா சுத்தம் பண்ணிட்டம்மா, தரையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டம்மா, நான் வரம்மா. நீங்க செருப்பு போட்டுட்டு வேலை செய்ய வேண்டியதானே? அதை ஏமா கேக்குறீங்க? காலையில வேலைக்கு வரும்போது செருப்பு அறுந்து போச்சுமா. தச்சு போடலான்னு பார்த்தா ஏற்கனவே நாலஞ்சு தடவை தச்சது, இதுக்கு மேல தைக்க முடியாதுன்னு கடைக்காரனே சொல்லிட்டாமா. என் நேரம் இப்ப புது செருப்பு வாங்கறதுக்கு கையில காசு இல்லம்மா. அதாம்மா. சரிம்மா, அங்க ஒரு செருப்பு இருக்குல்ல? ஆமாமா. நீங்க அந்த செருப்பு போட்டுட்டு வேலை செய்யுங்க. அம்மா, நீங்க என்னம்மா பண்ணுவீங்க? நீங்க ஹாஸ்பிடல் முழுக்க செருப்பு இல்லாம போய்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு ரூம்குள்ள நடக்க வேண்டியிருக்கு, எவ்வளவு அழுக்கு, எவ்வளவு கிருமிகள். ஏற்கனவே நாடு முழுக்க கிருமி பிரச்சனை பெருசா இருக்கு இல்ல சார்? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாம பாதுகாப்பா இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன், அந்த செருப்பு போட்டுக்கிட்டு நீங்க வேலை செய்யுங்க. அம்மா, நான் போட்டுக்கிட்டா நீங்க வெறும் காலோட இருப்பீங்களேம்மா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இப்ப நான் டிஃபன் வாங்க போறேன், ஆஸ்பத்திரி எதிரிலேயே செருப்பு கடை இருக்கு, கையோட நான் செருப்பு வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? இப்ப நீங்க இந்த செருப்பு போட்டுக்கிட்டு வேலையை பாருங்க. ரொம்ப நன்றிம்மா, நான் வரேன். நான் வரேம்மா. உங்க காலுக்கு சரியா இருக்குல்ல செருப்பு? சரியா இருக்கு. சந்தோஷ், நீ இப்போ நல்ல மூட்ல இல்லன்னு தெரியும், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. உன்கிட்ட கொஞ்சம் புலம்பிதான் ஆகணும். என்ன சொல்லு போவே? பயமா இருக்குடா, அத்தை எங்க போனாங்கன்னே தெரியல. இங்க பார்த்தா தாத்தா ஆய் ஓய்னு கத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம அத்தைய தேடுறதுல கான்சென்ட்ரேட் பண்றதா இல்ல இவர் கூட மல்லு கட்டிட்டு இருக்கிறதா, ஒன்னும் புரியலடா. வேற வழியே இல்ல பவி. தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் நீ ஹேண்டில் பண்ணிக்கோ. அம்மாவை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. எப்படியாவது நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேற யாரு பவி இருக்காங்க? அந்த இன்ஸ்பெக்டர் உருப்படியா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரா? ஐயோ, அந்த ஆள் பேச்சே எடுக்காத. அவரை நினைச்சாலே காண்டாகுது. டேய் சந்தோஷ், அந்த செருப்பு பாரு. சந்தோஷ், காலையில தானே அந்த செருப்பு பார்த்துட்டு அத்தையோட செருப்பா இருக்கோன்னு சொன்னேன். அது இவங்களோடது போல. நான் அப்பவே சொன்னேன்ல, அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் மாதிரின்னு. எந்த செருப்பு பார்த்தாலும் உனக்கு அம்மா செருப்பு மாதிரியே தெரியுது. தாத்தாவை நம்ம குறை சொல்றோம், உண்மையில நம்மளே நார்மலா இல்லடா. நீ சொல்றது கரெக்ட் தான். ஏதாவது வேணுமா உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, சும்மா எவ்வளவு நேரம் படுத்துக்கிட்டே இருக்க முடியும்? முதுகெல்லாம் வலிக்குதுங்க. இதெல்லாம் தப்பு. டாக்டர் இன்னும் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள நீங்க இப்படி நடமாடினா நியாயமா? பரவாயில்லைங்க, படுத்துக்கிட்டே இருந்தாதான் ஒரு நோயாளி மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு சேஞ்சுக்காக நான் அந்த சேர்ல உட்கார்றேன். நீங்க இப்படி உட்கார்றீங்களா? வேணாம் வேணாம் வேணாம், நீங்க இங்கே படுங்க. முதுகெல்லாம் பெயினா இருக்குங்க, முடியல. உட்காருங்க மேடம். போர் அடிக்கலையா உங்களுக்கு? போர்னா
சரியா போச்சு, போர் அடிக்கிறதுனா என்னன்னு தெரியாதா? ஓ, வீட்டுல எனக்கு ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும், இல்லைன்னா யாராவது என்னை கூப்பிட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல, அதுக்கு பதிலா தான் உங்களை பாத்துக்கிறேன். சோ ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும்ல, எதுவும் செய்யாம சும்மா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி, நீங்க எப்ப சமைக்க கத்துக்கிட்டீங்க, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆசைப்பட்டுலாம் கத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. என் அம்மா ஒரு சின்ன ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்ப இந்த ஹோட்டல் இருக்குல்ல அதேதான். அந்த காலத்துல அது ஒரு சின்ன குடிசை, டீ கடை மாதிரின்னு சொல்லலாம். மத்தியான நேரத்துல மட்டும் தக்காளி சாதம், புளி சாதம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட கிடைக்கும். ஓ, உங்க அம்மா அங்க சமைச்சிட்டு இருந்தாங்களா? பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க, அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல எங்க அம்மா இல்லைன்னா அந்த கடையே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பயங்கரமான உழைப்பாளி, நேரங்காலம் பார்க்காம உழைச்சிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி உங்கள மாதிரின்னு கூட சொல்லலாம். நான் என்ன பண்றேன், எல்லா பெண்களும் வீட்டுல என்ன செய்யறாங்களோ அதை தான் நானும் செய்யறேன். இதுல பெருமைப்படுறதுக்கு எதுவும் இல்லைங்க. நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தானே தெரியும். உங்க அம்மா தான் உங்களுக்கு சமையல் கத்து கொடுத்தாங்களா? அம்மா கத்து கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா அம்மா சமைக்கிறத பாத்துக்கிட்டே இருந்து அப்படியே எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க வந்துருச்சு. நான் நல்லா சமைக்கிறேன்னு சாப்பிட்டு பார்த்த 4-5 பேர் சொன்னதுனாலதான் படிக்கிற படிப்பையும் சமைக்கிறது சம்பந்தமாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க அம்மா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்காம பின்ன? அம்மாவுக்கு எப்பவுமே என்னோட எதிர்காலத்தை பத்தி தான் கனவெல்லாம். நான் ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி ஆகணுங்கிறது தான் அவங்களோட லட்சியம். வேற என்ன செஞ்சேனோ இல்லையோ, இந்த ஒரு விஷயத்துல அம்மாவோட கனவை நான் ஓரளவுக்கு நிறைவேற்றிருக்கேங்கிற திருப்தி இருக்கு. இது பெரிய விஷயங்க. நான் சாதிச்சது பெருசு இல்லைங்க, ஆனா கையில ஒரு 10 பைசா கூட இல்லாத நேரத்திலேயே நான் ஒரு ஹோட்டல் முதலாளியா வருவேன் அம்மா சொன்னாங்க பாருங்க, அதான் பெருசு, பெரிய மனசு. எல்லாரோட அம்மாவும் இப்படிதாங்க. அம்மாக்களுக்கு அவங்களோட பிள்ளைகளை தாண்டி எதுவுமே முக்கியம் இல்லை. மேபி சின்ன வயசுல எனக்கு அம்மா இல்லாம போனதுனால அந்த பாதிப்பு எனக்கு அதிகமா இருக்குமோ என்னமோ தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவீங்க, அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை பாதி இருட்டுதாங்க, அதுல எனக்கு டவுட்டே இல்லை. தாத்தா கிடந்து திட்டுறாரு, காதுலே கேட்க முடியல, அசிங்க அசிங்கமா திட்டுறாரு. இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோ, கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி என் தலையில அடிக்காம விட மாட்டாரு போல. டேய், தாத்தா அப்படிலாம் பண்ண மாட்டாரு, அவருக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும்டா. நீ மட்டும் இப்ப உள்ள வந்து பாத்துருக்கணும், எப்படி எல்லாம் என்ன திட்டினாரு தெரியுமா? ஏன்டா சாப்பாடு கொடுக்க உள்ள போனோம்னு தோணுச்சு எனக்கு. புரியுது சந்தோஷ், தாத்தாவால அத்தை இல்லைங்கறத தாங்க முடியல. எப்படியாவது அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாதான் தாத்தா நார்மல் ஆவாரு. என்னடா யோசிக்கிற பவி? கேவலமான ஒரு ஐடியா சொல்றேன், அதுக்கு நீ ஓகே மட்டும் சொல்றியா? கேவலமான ஐடியான்னு நீயே சொல்ற, அப்புறம் அதுக்கு ஓகே மட்டும் எதுக்கு நான் சொல்லணும்? எனக்கு வேற வழி தெரியல பவி. அம்மாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றது கூட செகண்டரி, தாத்தாவை முதல்ல சமாதானப்படுத்தணும். அவர் இப்படியே பிபி எகிர கத்திக்கிட்டு இருந்தாருன்னா நிஜமாவே அவருக்கு பெருசா ஏதாவது வந்துடும். அப்புறம் நம்மளால மட்டும் இல்ல, அம்மாவாலே அதை தாங்க முடியாது பாத்துக்க. பவி, எனக்கு தெரிஞ்ச ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலா அவர் லாஸ்ட் இயர் என் கம்பெனியோட ஆனிவர்சரி அப்ப என் கம்பெனிக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணாரு, செம்மையா பண்ணாரு. மிமிக்ரி ஆர்டிஸ்டா? ஆமா பவி.
அவர் டிவி ஷோல எல்லாம் புரோகிராம் பண்ணியிருக்காரு. யார் குரல்ல வேணாலும் அவர் பேசுவார். மிமிக்ரியில அவர் ஸ்பெஷலிஸ்ட். தமிழ்நாட்டிலே அவர் ஒரு நம்பர் ஒன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். எல்லா தமிழ் நடிகர்களோட வாய்ஸ்லயும் அவர் பேசுவார். இந்த சாவித்ரி, சரோஜா தேவி, நயன்தாரா வரைக்கும் பேசுவார். யார் குரல்ல வேணாலும் பேசுவார். அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அம்மாவோட குரல்ல தாத்தா கிட்ட பேச வச்சா எப்படி இருக்கும்? இந்த ஐடியா வொர்க் அவுட் ஆகும்ல, நீ சொல்ல. சரிடா, ட்ரை பண்ணி பாரு. ஆனா ஒண்ணு, இப்படியே அந்த ஆளை வச்சு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை, மூணு நாளைக்கு ஒரு தடவை போன் பண்ணி சமாளிச்சலாம்னு மட்டும் நினைச்சிடாத. நாளைக்குள்ள எப்படியாவது அத்தைய கண்டுபிடிச்சு தீரணும். எனக்கு மட்டும் என்ன ஆசையா? அம்மா மட்டும் கிடைச்சிட்டாங்கன்னா போதும். என் லைஃப்ல அதை தவிர எனக்கு வேற எதுவுமே வேணா போவே. இங்க பாரு, தாத்தாவை சமாளிக்கணும், அம்மாவை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு தான் நான் அந்த ஐடியாவே பண்ணினேன். சரிடா, பேசி பாரு. பேசவா? தாத்தா கிட்ட சொல்லிடாத, எக்காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது. தெரியாத ஒரு விஷயத்த கத்துக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணானே. ஹலோ சார், வணக்கம் சார். நான் சந்தோஷ் பேசுறேன். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் எங்க கம்பெனியோட ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தீங்கல்ல, நான் தான் உங்க வீட்டுக்கு வந்து பேசி ப்ரோக்ராம்க்கான எல்லா வேலையும் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஹாய் சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? அவ்வளவு சீக்கிரமா நான் உங்களை மறந்துடுவேன். வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சார், நான் நல்லா இருக்கேன்னு சும்மா ஒப்புக்கு உங்ககிட்ட சொல்ல எனக்கு மனசு வரல. உண்மையிலேயே நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கேன் சார். உங்களால தான் என்னை காப்பாற்ற முடியும்னு தோணுச்சு. அதனால தான் சார் உங்கள் நம்பரை தேடி கால் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளமா? என்னாச்சு சார்? ஆக்சுவலாக அதான் சொல்லிட்டீங்களே, ராமேஸ்வரத்துல இருக்கேன், ரெண்டு மூணு நாள்ல திரும்பி வந்துருவேன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? நீங்க மட்டும் இந்த ஹெல்ப் பண்ணீங்கன்னா உண்மையிலேயே எங்க தாத்தா உயிரை காப்பாத்துற மாதிரி இருக்கும் சார். நோ ப்ராப்ளம் சந்தோஷ், யார் குரல்ல வேணாலும் என்னால பேச முடியும், அது ஒரு பிரச்சனையே இல்லை. உங்க அம்மா பேசின ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் இருக்கா, அதை அனுப்பி விடுங்க. ஏதாவது பாட்டா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க அனுப்பி விடுங்க, நான் அதே மாதிரி பேசி அசத்திடுறேன். வாய்ஸ் மெசேஜ்? பவி, அம்மா பேசினது எதையாவது நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கியா? அந்த குக்கரி காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாங்கல்ல, டிவில கூட டெலிகாஸ்ட் ஆச்சு, அந்த புரோகிராம் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அப்படியா? சூப்பர். ஓ, மொபைல்ல இருக்கா? எங்க இருக்கு? குடு. உள்ள இருக்கு, நான் எடுத்து வரேன். சீக்கிரம் எடுத்து வா, உடனே வா, சீக்கிரம். சார், ஆக்சுவலா எங்க அம்மா பார்ட்டிசிபேட் பண்ண டிவி புரோகிராம் ஒன்னு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அது போதுமா சார்? அதை உங்க வாட்ஸ்அப்புக்கு இப்பவே நான் அனுப்பி வைக்கிறேன். உங்க தாத்தாட்ட கொடுங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். Thank you so much. சார், ட்ரீட்மென்ட் எடுத்துக்க மாட்டேங்கறாரு, மாத்திரை போட சொன்னா போடவும் மாட்டேங்கறாரு. சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கறேன். தாத்தா, உங்களுக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ் இருக்கு, தெரியுமா? சொல்லட்டுமா? என்னடா? அம்மா ஃபோன் பண்ணாங்க தாத்தா. என்னது? லட்சுமி ஃபோன் பண்ணாளா? ஆமா தாத்தா. எங்கடா இருக்கலாம்? இங்க. டேய், ஃபோன் பண்ணேன்னு என்கிட்ட சொல்லிருந்திருக்கலாம்ல. லைன்ல இருக்காளா? என்கிட்ட கூட நான் பேசுறேன். இருங்க 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 தாத்தா, அத்தை மறுபடியும் கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. தாத்தா, உங்களோட பிரச்சனை எல்லாம் தீந்துருச்சு தாத்தா, இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம். டென்ஷன் இல்லாம உங்களுக்கு பிபி ஏறாம இருக்கணும்னா நீங்க ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் தாத்தா. டேய், ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கட்டும், லட்சுமி எங்கடா இருக்கலாம்? என்னடா சொன்னா அத சொல்லுடா முதல்ல. அம்மா என் மேல இருந்த கோவத்துலதான் வீட்டை விட்டு போயிருக்காங்க தாத்தா. மனசு சரியில்லாம போனதுனால எங்க போறதுன்னு முடிவு பண்ணாம போயிருக்காங்க. கோயம்பேட்டில் எந்த பஸ் கிளம்புதோ அந்த பஸ்ல ஏறி எங்கேயாச்சும் போலான்னு அந்த பஸ்ல ஏறி போயிருக்காங்க தாத்தா. அது தற்செயலா ராமேஸ்வரம் போற பஸ் தான் தாத்தா, அதனாலதான் ராமேஸ்வரம் போயிட்டாங்க அத்தை. லட்சுமி ராமேஸ்வரமா போனா?
ஆமா தாத்தா, அங்க போய் சாமி கும்பிட்டு ஒரு நாள் கோயில்ல தங்கனதால மனசு மாறிடுச்சு. இந்த மாதிரி வீட்டை விட்டு வந்துட்டோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க தாத்தா. பாத்தீங்களா, அத்தை எல்லாம் சொன்ன வாக்கு மீற மாட்டாங்க தாத்தா. கூப்பிட்டாங்க பாருங்க. இருங்க. ஹலோ. ஹலோ சந்தோஷ், நான் ரெடி. அங்க உங்க தாத்தா பக்கத்துல இருக்காரா? ஆமாமா, நான் தாத்தா பக்கத்துல தான் இருக்கேன். நீங்க பேசுங்கம்மா. உங்க குரலை கேட்டதான் தாத்தாக்கு உசிரே வரும். கொடுக்குறேன் தாத்தா. இந்தாங்க தாத்தா, அம்மா பேசுறாங்க. லட்சுமி, லட்சுமி எங்கம்மா இருக்க? எங்களை விட்டு எப்படிமா போக உனக்கு மனசு வந்துச்சு? மாமா எப்படி இருக்கீங்க? மாமா என்ன மன்னிச்சிருங்க. மாமா உங்ககிட்ட சொல்லாம நான் அப்படி வீட்டை விட்டு வந்தது தப்புதான். அன்னைக்கு இருந்த மூட்ல நான் எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சு. இப்ப நான் ராமேஸ்வரத்துல இருக்கேன் மாமா.